ஜெயத்யாசிரித சந்திராச துவாந்த வித்வம் சனோதய பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கர நமஸ்பாயே. இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 11 and 12 என்று சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸ்லோகம் நம்பர் 9 and 10 அப்படிங்கிற ரெண்டு ஸ்லோகங்களை பார்த்தோம். அது என்ன ஸ்லோகங்கள்? ரசாம் ரசாதலம் செய்வ விஜித்திய சதுராவணஹா லோகான் ஆக்கிரமயன் சர்வானு ஜஹாரச்ச விலாசினீஹி அப்படிங்கிறது 9வது ஸ்லோகம். அதாவது அந்த ராவணனானவன் என்ன பண்றா அப்படின்னாக்கா, பூமியையும் நகரங்களையும் வென்றுவிட்டு மனிதர்கள் அனைவரையும் ஆக்கிரமித்து கொண்டு அழகான பெண்களை அபகரித்து சென்றான் அப்படிங்கிறது அந்த 9வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருந்தது. 10வது ஸ்லோகம் என்ன பார்த்தோம்? தூஷயன் வைதிகம் கர்ம த்விஜான் அர்த்தயதிஸ்மசஹா ஆத்மஜேன ததோ யுத்தே வாசவம் சாப்பியப்பீடயது அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ராவணன் வேதோக்தமான காரியங்களை, அதாவது வைதிக காரியங்களை தூஷித்தான் இல்லையா, அதே மாதிரி அந்தணர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். அது மட்டும் இல்ல, யுத்தத்தில் தன்னுடைய மகனோட சேர்ந்து தேவேந்திரனையும் கொடுமைப்படுத்தினான். அப்படியான விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம் சென்ற வகுப்புல ஸ்லோகன் நம்பர் 9 and 10 சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். இன்றைய தினம் அதை தொடர்ந்து ஸ்லோகன் நம்பர் 11 and ஸ்லோகன் நம்பர் 12 சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை நாம பார்க்க இருக்கோம். அது என்ன ஸ்லோகங்கள், அதனுடைய பதச்சேதம் என்ன, தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகா மூல ஸ்லோகா ததீய தரு தரு ரத்னானி புனரானாய கிங்கரைஹி ஸ்தாபயித்வாது லங்காயாம் அவசச்ச சிராய சக. என்ன ஸ்லோகம்? ததீய தருரத்னானி புனரானாய கிங்கரைஹி ஸ்தாபயித்வாது லங்காயாம் அவசச்ச சிராய சக அப்படிங்கிறது ஸ்லோகம். பத விபாகா அதுவா பதச்சேதா, ததீய தருரத்னானி புனஹ ஆனாய கிங்கரைஹி ஸ்தாபயித்வா து லங்காயாம் அவசத் ச சிராய சஹா அப்படிங்கிறது பதச்சேதா. இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னன்னாக்கா, அந்த ராவணன் தொடர்ந்து என்னென்ன விஷயங்களை பண்ணிட்டே வரான் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வரோம் இல்லையா. வேதோக்தமான கர்மாக்களை தடுத்தான், வைதிகர்களை துன்புறுத்தினான், இப்படி பூலோகத்தில் இருக்கவாளுக்கும் சரி அந்த பாதாளோகத்தில் இருக்கவாளுக்கும் சரி தேவேந்திரனுக்கும் சரி தேவையில்லாத உபதிரவங்களை கொடுத்துட்டே வரான். அது மட்டும் இல்ல, அவனுடைய கிங்கரர்களாலே அவளுக்குன்னு சில பணியாட்கள் இருந்துட்டு இருப்பா இல்லையா, அழகான பெண்கள் எல்லாம் அபகரிச்சின்னு போயிடுறான். அதே மாதிரி கிங்கராகான்னு சொல்லக்கூடியவெல்லாம் இருக்கா இல்லையா, அவளெல்லாம் அதனுடைய பணி செய்யக்கூடிய வேலையாட்களாக நியமித்தான், ரொம்ப அடிமைப்படுத்திருந்தான். அவளை வச்சு பல விஷயங்களை சாதிச்சுட்டு தான். என்ன விஷயம்னாக்கா, இந்த கல்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய மரமானது இருக்கு, அத தான் வசிக்கக்கூடிய அந்த லங்கைக்கு அவளை வச்சு கொண்டு வந்தானா, இந்த கல்பக விருட்சமானது மீண்டும் கொண்டு வரப்பட்டது எங்க அப்படின்னாக்கா, இவன் வசிக்கக்கூடிய லங்காபுரின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுகமாக வாழ்ந்து இருந்தான்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த கிங்கரால் அவளை வச்சு என்ன பண்றான், புனகா ஆனாய மறுபடியும் அந்த தருரத்னானி அப்படின்னாக்கா கல்பக விருட்சம் கேட்டதெல்லாம் கொடுக்குமாது. காமதேனு மற்றும் கல்பக விருட்சம்ன்றது நம்ம கேட்கக்கூடிய
எல்லாவற்றையும் நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தது அந்த கல்பக விருட்சம். அப்பேற்பட்ட கல்பக விருட்சத்தை என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அவனுடைய கிங்கரைகி ததியா கிங்கரைகி, அவனுடைய கிங்கரால வச்சு என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அவனுடைய இடத்திற்கு கொண்டு வந்து நிறுவினான். ஸ்தாபயித்வா, ஆனாய யார வச்சு என்னக்கா, கிங்கரைகி, கிங்கரால்னு சொல்லக்கூடிய அந்த வேலையாட்களை வச்சுட்டு அந்த கல்பக விருட்சத்தை எடுத்துன்னு வந்து தன்னுடைய இடத்துல வச்சுட்டான், நிறுவிண்டான். அப்படி நிறுவிண்ட அந்த சக ராவணஹா லங்காயாம், அந்த லங்கையில் சிராய நம பல காலங்கள், ரொம்ப காலமா அங்கேயே என்ன பண்ணிட்டு இருந்தான், அவசத்து வசித்து வந்தான். யாரு, ராவணன் சொல்லக்கூடியவர். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, ராவணன் எப்பேற்பட்டவன், அவனுடைய குணங்கள் எல்லாம் பார்த்துட்டே வரும். அவன் என்னென்ன மாதிரியான கர்மாக்களை பண்ணிட்டே வரான் அப்படிங்கிறத தொடர்ந்து கவி வர்ணிச்சுட்டே வர, அந்த ரீதியில இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய இந்த 11வது ஸ்லோகத்துல அவனுடைய கிங்கரால் வேலையாட்கள் எல்லாம் வச்சுட்டு கல்பக விருட்சம் சொல்லக்கூடிய கெட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கல்பக விருட்சத்தை தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வந்து அதை நிறுவினான். அப்படி நிறுவிக்கொண்டு கேட்டதெல்லாம் அது கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இல்லையா, அதனால சிராய பல காலங்களுக்கு அந்த ராவணனானவன் அங்கேயே வாழ்ந்தான. ஓ, அங்கேயே வாழ்ந்தான என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, எல்லாரையும் துன்புறுத்தின் இருக்கான்னு அர்த்தம். அவனுடைய குணங்கள் எதுவும் எல்லாமே கிடைச்சது அவனுக்கு, ஆனா அப்பவும் திருப்தி அடையாம அவன் இந்த வைதிக கர்மாக்களை தூஷிக்கிறது, வைதிகால துன்புறுத்துறது, இப்படி பலவிதமான தொந்தரவுகளை மற்றவாளுக்கு கொடுத்துட்டே தான் இருந்தான். ஆனா அவன் மாத்திரம் சுகமா இருந்தான் இல்லையா. ததியா, அவனுடைய கிங்கரைகி, இந்த கிங்கரால வச்சுட்டு தருரத்னானி, இந்த கல்பக விருட்சத்தை என்ன பண்ணா, புனகானாக மீண்டும் கொண்டு வரப்பட்டு ஸ்தாபயித்வா, நிறுவினான். நிறுவிட்டு அதோடு இல்லாம சா அந்த ராவணா லங்காயாம், அந்த லங்கையில சிராய பல காலங்களுக்கு என்ன பண்ணா, பல காலங்களாக அவசத்து வசித்தான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருந்திருக்கு. ததிய தருரத்னானி புனரானாய கிங்கரைஹி ஸ்தாபயித்வாது லங்காயாம் அவசச்ச சிராயசஹ அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம், அதனுடைய பத விபாக. தொடர்ந்து நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா, தாத்பரியம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, அன்வயா ததிய கிங்கரைஹி தருரத்னானி புனக ஆனாய ஸ்தாபயித்வா ச தூ சஹா லங்காயாம் சிராய அவசத். இது அன்வயா, தாத்பரியம் என்ன, ராவணஹா, ராவணன் தஸ்ய கிங்கரைகி, அவனுடைய அந்த கிங்கரால் அப்படின்னு இருக்கா இல்லையா, அவா மூலமாக கல்பவருஷா புனகானாய, எங்க இருக்கோ அங்கேருந்து கொண்டு வந்து போ, ஒரு செடி இருக்குன்னாக்க நம்ம என்ன பண்றோம், ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கல்பவருஷா புனக ஆனாய ஸ்தாபித்தவான், இவனுடைய இடத்துக்கு அதை போய் கொண்டு வந்து வச்சுட்டான். அத்தகா அதனால சஹா அந்த ராவணன் லங்காயாம் பகு காலம் அவசது, ஏன்னா அந்த கல்பக விருட்சமானது நம்ம கேட்கக்கூடிய அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியது. ஆக அப்படினால அத்தகான தேர்போர், அதனால் சஹா லங்காயாம் பகு காலம் அவசது, ரொம்ப காலம் வாழ்ந்தான் அப்படிங்கிறது தாத்பரியா. என்ன தாத்பரியம், ராவணஹா தஸ்ய கிங்கரைஹி கல்பக விருட்சா புனக ஆனாய ஸ்தாபிதவான், அத்தகா சா லங்காயாம் பகு காலம் அவசது. வியாக்கரணம் பாருங்க, சந்திஹி புனகா பிளஸ் ஆனாய விசர்க ரேபா, விசர்க்கமானது ரேபமாக மாறியிருக்கு இல்லையா, புனகா ஆனாய அவசத்து ஸ்துத்வ சந்திஹி அவசச்சா. இப்படியாக இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த இந்த ஸ்லோகத்துல வியாக்கரண அம்சமாக கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. என்ன ஸ்லோகம், ததீய ததுரத்னானி, ததீய ததுரத்னானி புனரானாய கிங்கரைஹி ஸ்தாபயித்வாது லங்காயாம் அவசச்ச சிராயசஹா அப்படிங்கிறது இந்த 11வது ஸ்லோகம். அடுத்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர்
இல்லையா, பனிரெண்டாவது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். என்ன அந்த ஸ்லோகம் பாருங்க. ததஸ்தஸ்மின் நிவசரே விதாதாரம் திவௌகசஹ உபகம்யோ சிரே சர்வம் ராவணஸ்ய விசேஷ்டிதம். ததஸ்தஸ்மின் நவசரே விதாதாரம் திவௌகசஹ உபகம்யோ சிரே சர்வம் ராவணஸ்ய விசேஷ்டிதம். ரொம்ப சுலபமான ஸ்லோகம் தான், கஷ்டமான ஸ்லோகமே கிடையாது. ரொம்ப எளிமையா அழகா கொடுத்துட்டே போறா ஸ்லோகங்களை. நன்னா நம்ம மனப்பாடமே பண்ணிடலாம். ததஸ்தஸ்மின் அவசரே விதாதாரம் திவௌகசஹ உபகம்யோ சிரே சர்வம் ராவணஸ்ய விசேஷ்டிதம் அப்படிங்கிறது 12வது ஸ்லோகம். பத விபாகஹ அதவா பதச்சேதஹ ததஹ தஸ்மின் அவசரே விதாதாரம் திவௌகசஹ உபகம்ய உச்சிரே சர்வம் ராவணஸ்ய விசேஷ்டிதம் இதி பதச்சேதஹ. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ததஹ ததஹனா பிறகு, எதன் பிறகு சொன்னோம் இல்லையா போன ஸ்லோகத்துல, அந்த கிங்கரால சகாயத்துக்கு வச்சுண்டு கல்பக விருட்சத்தை தன்னோட இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுண்டு ரொம்ப காலம் வாழ்ந்து வந்தான் யாரு, ராவணன் பார்த்தோம். ததஹா அதன் பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, ததஹா பிறகு தஸ்மின் அவசரே அந்த சமயத்துல அவன் வாழ்ந்துட்டு வரான் இல்லையா, அந்த சமயத்துல திவௌகசஹா, திவௌகசஹான யாரு, தேவர்கள் எல்லாரும். திவௌ அப்படின்னாக்கா தேவலோகம், அவளையும் தானே துன்புறுத்தின் இருந்தான். யாரை விட்டு வச்சான் ராவணன், ராவணன் தன்னுடைய அதிகாரத்தினால அதிகார துஷ்பிரயோகத்தினால சகல விதமான விஷயங்களையும் பண்ணிட்டே வந்தான்னு பார்த்தோம் இல்லையா. அதனால எல்லாருக்கும் என்ன ஏற்படுறது, தொந்தரவு ஏற்படுறது, யாராலையும் நிம்மதியா இருக்க முடியல, உபத்திரவம் பண்ணிட்டே இருக்கான் ராவணன். அப்ப என்ன பண்ணுவா, பூலோகம் ரசாதலம் தேவலோகம் இப்படியாக எல்லாருக்கும் ராவணன் என்ன பண்றான், தொந்தரவு பண்ணிட்டே வந்தான், எல்லாருடைய பொருட்களையும் அபகரிச்சுட்டு இருந்தான். அங்கிருந்து வாழ்லாம் கொண்டு வந்து தனக்கு பணி செய்யக்கூடிய ஆட்களாக நியமிச்சான், பெண்கள் எல்லாம் அபகரிச்சுட்டான், மற்றவாளுடைய உடைமைகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டான். இப்படியாக சுகமா வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் மாத்திரம் சுகமா இருக்கான், மற்றவாளுக்கு அவனால என்ன இருக்கு, தொந்தரவு தான் இருந்துட்டு இருக்கு இல்லையா. இதனால என்ன நடக்குது பாருங்கோ, ததா தஸ்மின் அதன் பிறகு தேவஹா திவௌகசஹான தேவர்கள் அனைவரும் ஒன்னு சேர்றா, ஒன்னு சேர்ந்து என்ன பண்றா, விதாதாரம் பிரம்மாவனிடத்துல யாரு, சதுர்முக பிரம்மா, அந்த பிரம்மாவனிடத்துல என்ன பண்றா, உபகம்ய அவர்கிட்ட போறா, பிரம்மாவை சென்று அடைகிறா. இவ்வளவு நாள என்ன பண்ண முடியல அவளால, அவனுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் பொறுத்துக்க முடியல, சகிச்சிக்க முடியல. அதனால என்ன பண்றா, தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நேர சதுர்முக பிரம்மாவனிடத்துல போறாளாம் இல்லையா. விதாதாரம் உபகம்ய சதுர்முக பிரம்மாவை அடைகிறார்கள், சென்று அடைந்து என்ன பண்றா அப்படின்னாக்கா, ராவணஸ்ய சர்வம் விசேஷ்டிதம், ராவணனுடைய அந்த செயல்பாடுகள் விசேஷ்டிதன்னா என்ன, செயல்கள், எப்படிப்பட்ட செயல்கள், சர்வம் சர்வன எல்லா விதமான செயல்களை பத்தியும் என்ன பண்ற அப்படின்னாக்கா, ஊச்சிரே தெரிவித்தார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். என்ன பண்றா, எல்லா தேவர்களும் ஒன்று சேர்றா, ராவணனால இதுக்கு மேல நம்மளால எந்த உபத்திரவத்தையும் தாங்கிட்டு இருக்க முடியாது, இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் கண்டுபிடிச்சே ஆகணும், என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றா, எல்லா தேவர்களும் ஒன்று சேர்ந்து சதுர்முக பிரம்மாவனிடத்துல முறையா போயிட்டு அவனுடைய சகல விதமான விஷயங்களையும் அவனுடைய செயல்பாடுகளையும் ஊச்சிரே தெரிவித்தார்கள். அன்பையா ததா தஸ்மின் அவசரே விதாதாரம் திவௌகசா உபகம்ய ராவணஸ்ய விசேஷ்டிதம் சர்வம் ஊச்சிரே இல்லையா அப்படிங்கிறது பாருங்க. இது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பையா, இதனுடைய தாத்பரியம் என்ன, சம்ஸ்கிருத்தில் கொடுத்துருக்கா, இப்போ தான் நம்ம தமிழில் சொன்னோம் இல்லையா, அந்த விஷயங்களை அப்படியே சம்ஸ்கிருத்தில் கொடுத்துருப்பா.
என்ன கொடுத்திருக்கா பாருங்க, தாத்பரியம் பஷ்சாத்து அப்படின்னு அதன் பிறகு. தஸ்மின் சமயே அந்த சமயத்தில், தேவாகா தேவர்கள் அனைவரும், பிரம்மா சமீபே சதுர்முக பிரம்மாவனிடத்தில், கத்வா சென்று, ராவணஸ்ய விசேஷ்டிதம் சர்வம், ராவணனால என்னென்ன காரியங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டதோ, அதாவது அவனால இவாளுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாத்தையும் அர்த்தம், சர்வம் உக்தவந்தஹா. யாரிடத்துல? விதாதாரம் பிரம்மாவனிடத்தில் எல்லாரும் என்ன பண்றா, எல்லா தேவர்களும் திவௌகசஹா சர்வம் விசேஷ்டிதம் உக்தவந்தஹா இது தாத்பரியம். வியாக்கரணம் பாருங்க, சந்திஹி என்ன இருக்கு, ததஹா பிளஸ் தஸ்மின் விசர்க சகாரஹா, தஸ்மின் பிளஸ் அவசரே என்ன இருக்கு, ஞமுடாகம சந்திஹி, உபகம்ய பிளஸ் உச்சிரே குணசந்திஹி, சமாசா திவௌகசா தியோஹோ ஔ ஓகா ஏஷாந்தே அப்படின்னாக்கா, சொர்க்கலோகத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு திவௌகசா என்று பெயர். இது பகுவரிக சமாசம். ஊச்சிரே என்ன இருக்கு, ப்ரூ ஆத்மநேபதி, ப்ரூ தாத்து ஆத்மநேபதி இல்லையா, லிட் லகாரஹா பிரதம புருஷா, ஊச்சே ஊச்சாதே ஊச்சிரே இல்லையா, முதல் முதல்ல சொல்லும் போது உச்சிரேன்னு தப்பா இருக்கு, அதை ஊன்னு தீர்க்கமாக மாத்திங்க, ஊச்சிரே அப்படிங்கிறத கரெக்டானது. ஊச்சிரேன்றது என்ன, ப்ரூ தாத்து ஆத்மநேபதம், அதனுடைய லிட் லகாரஹா பிரதம புருஷா என்ன இருக்கு, ஊச்சிரேன்றது பகுவச்சனம், ஊச்சே ஊச்சாதே ஊச்சிரே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சா. இப்படியாக இந்த 12வது ஸ்லோகம், ததஸ்தஸ்மின் அவசரே விதாதாரம் திவௌகசஹ உபகம்யோ சிரே சர்வம் ராவணஸ்ய விசேஷ்டிதம். இப்படியாக நாம 2 ஸ்லோகங்களை தெரிஞ்சிருக்கோம். ஸ்லோகம் நம்பர் 11 அண்ட் ஸ்லோகம் நம்பர் 12. எனது 11 ஸ்லோகம், ததீயத் தருரத்னானி புனரானாய கிங்கரைஹி ஸ்தாபயித்வாது லங்காயாம் அவசச்ச சிராயச அப்படிங்கிறது எனது ஸ்லோகம் நம்பர் 11. 12 என்ன, ததஸ்தஸ்மின் அவசரே விதாதாரம் திபௌகச உபகம்யோ சிரே சர்வம் ராவணஸ்ய விசேஷ்டிதம் அப்படிங்கிறது 12வது ஸ்லோகமாக இருந்துருக்கு. இதற்கு என்ன பார்த்துருக்கோம்னாக்கா, ராவணன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தான், அவன் லங்கையில இருந்தான், சுகமா இருந்தான், 3 லோகங்களுக்கும் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். இதனால தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணான், அவனுடைய விசேஷ்டிதம் சர்வம் எல்லாத்தையும் சதுர்முக பிரம்மாவனிடத்துல கொண்டு போய் பிரார்த்திக்கிறா, சொல்றா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போறது, ராமாவதாரம் அப்படிங்கிறது ஒண்ணு ஏற்பட போறது, ஏற்பட்டு அந்த ராவணன என்ன பண்ண போறார் அப்படின்னாக்கா, அவன் பண்ணக்கூடிய அந்த சர்வம் விசேஷ்டிதம் எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா, எல்லாரையும் பரிபாலனம் பண்ணணும் இல்லையா, யார் யாரெல்லாம் அதனால உபத்திரம் அடைஞ்சிருக்காலும் அவளெல்லாம் காப்பாற்றணும் இல்லையா, சம்ரட்சணம் பண்ணணும் இல்லையா. இப்படியான விஷயங்களானது இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல நாம வாசிக்க இருக்கோம். இப்ப தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, படிக்கிறதுக்கு அபியாசம் அவகாசம் கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த 2 ஸ்லோகங்களை யாராவது 2 பேர் வாசிக்கலாம் இல்லையா, யார் வாசிக்க போறா, ஸ்லோகம் நம்பர் 11 வாசி. கேக்குறதா, அடிபுலா இருக்கா, இருக்கு சுவாமி. ஐ அம் ஹோப்பிங் சம்படி ஹூ ஹஸ் நாட் சொல்லாதவ யாரா இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துப்பா நினைக்கிறேன். பண்ணட்டோம், சொன்னப்பட்டா நீங்க படி. அவசச்சிராயச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 ாய
சிராய சக.
அன்வயஹ ததீய கிங்கரேஹி தருரத்னானி புனஹ ஆனாயஹ ஸ்தாபயித்வாச்ச து சஹ லங்காயாம் சிராய அவசத். தாத்பர்யம்: ராவணஹ தஸ்ய கிங்கரேஹி கல்பவ்ருக்ஷாஹ கல்பவ்ருக்ஷஹ புனஹ ஆனாய ஸ்தாபிதவான் அதஹ சஹ லங்காயாம் பகுகாலம் அவசத். வியாகரணம்: சந்திஹி புனஹ ஆனாய விசர்க ரேபஹ அவசத் ப்ளஸ் ச ஸ்துத்வ சந்திஹி. ஸ்துத்வ சந்திஹி அப்படிங்கிறீபா. அது தொடர்ந்து நீங்க அடுத்தது யார் படிக்க போறார்? அடுத்த ஸ்லோகம் யாராவது படிங்க. அடியேன் பசுமை தீர்ப்பினாரன் படிக்கட்டுமா? மூல ஸ்லோக ரொம்ப குட்டியா இருக்குது, கண்ணு தெரியல கொஞ்சம். ததஸ்தஸ்மின் அவசரே வித்யாதாரம் விவௌகதம். வித்யாதாரம் விதாதாரம் விதாதாரம் ஓகே விதாதாரம் திவௌகசஹ உபகம்யோசிரே சர்வம் ராவணஸ்ய விசிஷ்டிதம். விசிஷ்டிதம் விசிஷ்டிதம் பதவிபாகஹ ததஹ தஸ்மின் அவசரே விதாதாரம் திவௌகசஹ உபகம்ய உபகம்ய உச்சிரே அவசரே விதாதாரம் சர்வம் ஊசிரே. வெரி குட். அடுத்த பேஜுக்கு பிறகு தாத்பரியம். கண்டினியூ பண்ணுங்க. தாத்பரியம்: பச்சாத்து தஸ்மின் சமயே தேவாஹ பிரம்மா சமீபே கத்வா ராவணஸ்ய விசேஷ்டிதம் சர்வம் உக்தவந்தஹ. வியாகரணம்: சந்திஹி ததஹ ப்ளஸ் தஸ்மின் விசர்க சகாரஹ தஸ்மின் ப்ளஸ் அவசரே ந்யமுண்டாகமன சந்திஹி உபகம்ய ப்ளஸ் உச்சிரே குணசந்திஹி சமாசஹ திவௌகசஹ தயோஹ ஓகஹ ஏஷாம் தே பஹு வி வி வ்ரீஹி ஊசிரே. ரெண்ட ப்ரூவா? ப்ரூ ஆமா. ப்ரூ ஆத் ஆத்மநேபதி தாதுஹு லிட் லகாரஹ பிரதம புருஷஹ ஊசே ஊசே ஊ ஊசாதே ஊசிரே. ஊசே ஊச்சாதே ஊச்சிரே. அப்படியா? என்ன வியாகரண அம்சம் கொடுத்துருக்கோ இதே மாதிரி நம்ம படிச்சு பழகினே வந்தா போறோம். தானா அதுக்கு வந்து வந்துடும். திவோ கசா துவயோ கஹா ஏஷாம் தே இது பகூரிகி சமாசா அப்படிங்கிற நம்ம என்னென்ன மாதிரி அதை பிரிக்கணும், எந்தெந்த விஷயங்களை என்ன சந்தி பண்ணணும், என்ன சந்தி வந்திருக்கு. உபகம்ய பிளஸ் ஊச்சிரே குணசந்திஹி இப்படியாக சுரண்டே வந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சந்தி விஷயம் சமாச விஷயமானது நமக்கு தரவாயிடும். அதே மாதிரி தாத்து என்ன தாத்து, அந்த தாத்துனுடைய லகாரம் என்ன, அது என்ன புருஷா, அது ஏக வச்சனமா திவ்யவச்சனமா பகுவச்சனமா அப்படிங்கிற தன்மையை நம்ம பார்த்துனே வந்தாலே போற நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வியாக்கரண அம்சங்கள் அப்படியே வந்துடும். பாருங்க முதல்ல இருந்து மறுபடியும் ஸ்லோகத்தை சொல்றேன், அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. என்ன ஸ்லோகம்? ஸ்ரீபதிம் பிரணிபத்யாகம் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம் ஸ்ரீராமோதந்தமாக்யாஸ்யே ஸ்ரீவால்மீகேர் பிரகீர்த்திதம்.
புரா விஷ்ரவச புத்ரோ ராவணோ நாம ராட்சசஹ ஆசீத் தஸ்யானுஜௌ சாஸ்தாம் கும்பகர்ண விபீஷணௌ தேது தீவிரேண தபசா பிரத்யக்ஷீகிருத்ய வேதசம் வவ்ரிரே ச வரானிஷ்டான் அஸ்மாதாசுதவத்சலாத் ராவணோ மானுஷாதன்யைஹ அவத்யத்வம் ததானுஜஹ நிர்தேவத்வேச்சயா நித்ராம் கும்பகர்ணோ விரணீத ச விபீஷணோ விஷ்ணு பக்திம் வவ்ரே சத்வ குணான்விதஹ தேப்யே ஏதான் வரான் தத்வா தத்ரைவாந்தர்ததே பிரபுஹ ராவணஸ்து ததோ கத்வா ரணே ஜித்வா தனாதிபம் லங்காபுரீம் புஷ்பகஞ்ச ஹ்ருத்வா தத்ராவசத் சுகம் யாது தானாஸ்தத சர்வே ரசாதல நிவாசினஹ தசானனம் சமாஸ்ருத்ய லங்காம் ச சுகமாவசன் மந்தோதரீம் மயசுதாம் பரிணீய தசானனஹ தஸ்யா உத்பாதயாமாஸ மேகநாதாக்வயம் சுதம் ரசாம் ரசாதலம் சைவ விஜித்ய சதுராவணஹ லோகானாக்ரமயன் சர்வான் ஜகாரச விலாசினீஹ தூஷயன் வைதிகம் கர்ம த்விஜானர்தயதி ஸ்மஸஹ ஆத்மஜேன ததோ யுத்தே வாசவம் சாப்யபீடயதே ததஸ் ததீயஸ்தது ரத்னானி புனராணாய கிங்கரைஹ ஸ்தாபயித்வா துலங்காயாம் அவசச்ச சிராயசஹ ததஸ்தஸ்மின் அவசரே விதாதாரம் திவௌகசஹ உபகம்யோ சிரே சர்வம் ராவணஸ்ய விசேஷ்டிதம். இப்படியாக இதுவரைக்கும் நாம 12 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்கோ, இந்த ஸ்லோகங்கள்லாம் இதே மாதிரி அப்படியே ஒரு ஒரு ஆவருத்தி பாராயணம் பண்ற மாதிரி ஸ்லோகங்களை படிங்கோ. ஸ்லோகம் மாத்திரம் படிச்சா போராது, அதனுடைய பதவிபாகமும் கிரமமா அப்படியே அன்பயா பாவார்த்தா அதாவது தாத்பரியம் அப்படிங்கிற ரீதியில இதே மாதிரி படிச்சுட்டே வந்தேன்னா சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது நமக்கு சரளமா வரும் இல்லையா? அபியாசம் தான், பயிற்சி. இது அப்படியே படிச்சுட்டே சரளமா படிக்க வந்துடும், சரளமா எழுத வந்துடும். அப்படின்னா போக 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 நமக்கு இந்த வியாக்கரண அம்சங்களும் சுலபமா புரிய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, அவகாசம் கிடைக்கும் சமயத்துல உட்கார்ந்து இதெல்லாம் எழுதி பாருங்க. எல்லாம் சிம்பிளான வேர்ட்ஸா தான் இருக்கு, ரொம்ப டஃப்பான பதங்கள்லாம் கிடையாது, புரிஞ்சிக்க கூடியது, சுலபமா அர்த்தமும் நமக்கு புரியும். இதே மாதிரி சொல்லி பாருங்க தாசன். இதெல்லாம் சம்சம் இருந்தா கேளுங்க, சொல்றேன், இல்லைனா கிளாஸ் முடிச்சுக்கலாம் தாசன். தன்யவாதா. தன்யவாதா சுவாமி. என்ன அர்த்தம் அடியன்? பிரார்த்தித்தார்கள் சொன்னார்கள் அர்த்தம். எல்லாருமா சேர்ந்து பிரம்மாவினிடத்துல தெரிவித்தார்கள், எடுத்து கூறினார்கள் அர்த்தம். உக்த விந்தகனுக்கு அதுக்கும் என்னமா? உக்த விந்த உக்த விந்தக எனக்கு அந்த இது இல்ல, ஸ்லோகம் இல்ல. உக்த விந்தகன் அதுவும் தெரிவித்தார்கள். உக்த விந்தக உக்தவந்தா அதனுடைய பரியாய பதமா? சொல்லும் போது கவனிக்கலையா நீங்க, எழுதலையா, நோட் பண்ணிக்கலையா? அப்படியே ஒரு பேனா கையில ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கோ, எழுதிட்டே வாங்கும். அதுல போய் தெரிவித்தார்கள் எழுதிருக்கேன், அதனாலதான் கேட்டேன் திருப்பி. அது பரியாய பதம். தன்யவாத. தன்யவாத சுவாமி. தன்யவாத. தன்யவாத சுவாமி. தன்யவாத சுவாமி.